சிம்பிளான லெமன் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் போல் நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி, அதே மாதிரி பூண்டு, 4 பச்சை மிளகாய் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2-3 டேபிள்ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். சாப்பாட்டில் வந்து இது ஒவ்வொரு வாயிலையும் இது கடிக்கும் போது வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 2-3 எலுமிச்சை பழத்தோடைய சார் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த கலருக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் போல் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 மினிட் போல் வந்துட்டு நல்லா வசங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாதம் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், சூப்பரான 1 லெமன் ரைஸ் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக பண்ணக்கூடிய 1 ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எமி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.